ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சான் ரிவ்யூ தமிழ்ச்சிடம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமாட்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி தங்களுடைய ஒரு புத்தம்புதிய கார் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது கிராண்ட் விட்டாராங்கிற ஒரு அற்புதமான கார் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல இந்த கிராண்ட் விட்டாரா கார சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பிடி செய்திகள் ரிவ்யூஸ் கம்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு மாதமா என்னால கண்டினியூஸா வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம், கடந்த ஒரு மாதமா என்னோட உடல்நிலை சரியில்லாம இருந்ததுனால கண்டினியூஸா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் இனிமே அப்படி கிடையாது, நம்ம டெய்லி அப்டேட் பண்ண போறோம். சோ இன்னைக்கு பார்க்கக்கூடியதுங்கிறது மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா கார்ல என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா கார் என்ன செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரும் கூட. இந்த கார் எந்த காருக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிண்டனுடைய கிரேட்டா, கியாவனுடைய செல்டாஸ், ஸ்கோடாவுடைய குஷாக், மொரிஸ் கேலியுடைய அஸ்டர், இந்த லைன் அப்ல இருக்கக்கூடிய கார்களுக்கு எல்லாம் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா தான் இந்த மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாராங்கிற காரை இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இப்போதைக்கு கரண்டா 1,250,000 ஆரம்பிச்சு 2,200,000 வரைக்கும் இந்தியாவில பிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர உங்களுக்கு டீசல் சிஎன்ஜின்னு எந்த ஆப்ஷன் இந்த கார் கிடையாது. இது நம்ம டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கார் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரை சிவிடி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அற்புதமான டெக்னாலஜி, எந்த ஒரு லேகும் இல்லாமல் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்க கண்டிப்பாக இந்த கார் எடுக்கலாம். இது எல்லாமே கடந்து இந்த கார் நல்ல மைலேஜோட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காக ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதாவது ஒன்று ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, இன்னொரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி. இந்த ரெண்டு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய நீங்க மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா கார் எந்த வேரியன்ட் எடுத்தாலும் இதோட மைலேஜ்ங்கிறது மேனுவல்ங்கிறது 20.5 கிலோமீட்டர் பர் லிட்டர், அது ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.07 கிலோமீட்டர் பர் லிட்டர். அது இன்டெலிஜென்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் விட்டாரா கார் நீங்க வாங்குறீங்கன்னா, இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 27 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு காரா இருக்குது. சோ இதன் மூலமா இந்த ஒரு செக்மெண்ட், அதாவது ஹுண்டா கிரேட்டா, கியாவுடைய செல்டாஸ், ஃபாக்ஸனுடைய டைகுன், இந்த ஒரு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்ல எனக்கு அதிகமான மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா, நீங்க டைரக்டாவே மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா காரோட இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி கூட நீங்க வேரியன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இன்டெலிஜென்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி எந்தெந்த வேரியன்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட டாப் வேரியன்டான ஜெட்டா பிளஸ் ஆல்பா பிளஸ்ங்கிற ரெண்டு வேரியன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா 4 வேரியன்ட் தான் இருக்கு, அதாவது சிக்மா, டெல்டா, ஜெட்டா, ஆல்பா. இதுல இந்த இன்டெலிஜென்ட் மட்டும் ஆல்பா பிளஸ் ஜெட்டா பிளஸ் ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடந்து இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான பவர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியில வரக்கூடிய இந்த 4 வேரியன்ட், அதாவது சிக்மா, டெல்டா, ஜெட்டா, ஆல்பா, இந்த 4 வேரியன்டும் நீங்க ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி எடுக்கிறீங்கன்னா, இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவர்ங்கிறது 102 BHP பவர். அதே நீங்க இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஜெட்டா பிளஸ் ஆல்பா பிளஸ் எடுக்கும்போது இங்க பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை 92 BHP பவர் கொடுத்துருக்காங்க. இருந்துமே அது கம்மியான பவர் கிடையாது, பட் இதை கம்பேர் பண்ணும்போது கம்மியான பவர் கொடுத்துருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட் வேணும் எதிர்பார்க்கறீங்க, நீங்க டைரக்டாவே ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய சிக்மா, டெல்டா, ஜெட்டா, ஆல்பா இந்த 4 வேரியன்ட் எதை வேணாலும் எடுக்கலாம். இல்ல எனக்கு மைலேஜ் தான் முக்கியம், கொஞ்சம் கம்மியான பவர் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தாராளமாக ஜெட்டா பிளஸ் ஆல்பா பிளஸ் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி எடுக்கிறது ஒரு அற்புதமான ஐடியாவா இருக்கும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஃபியூலுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய கார்ல எடுத்துட்டு வராங்க. இந்த மாருதி பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாராங்கிற இந்த ஒரு அற்புதமான கார்ல உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம். இருந்துமே இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 16 லட்சத்துக்கு மேல போகுது. ஸோ 16 லட்சத்துக்கு மேல கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி கிடைக்குது. அதுக்கு கீழே வரும்போது இந்த டெக்னாலஜி கண்டிப்பா கிடையாது. இனி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா அள்ளி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நாளைக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோல இதோட வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ கொடுக்க போறோம். சோ மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா கார்ல எந்த வேரியன்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்ல ஆசிலேஷன் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய வீடியோங்கிறது கிளியர் கட்டான ஒரு ஐடியாவை கொடுக்கும். இது எல்லாமே கடந்து இந்த காரோட ஸ்பேஷஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா கொடுத்துருக்காங்க. 4.3 மீட்டர்ஸ் லெந்த் உள்ள ஒரு காரா இருக்கு. என்னோட ஃப்ரண்ட் ரோ இருக்கட்டும் இல்ல செகண்ட் ரோ இருக்கட்டும் அற்புதமா கொடுத்துருக்காங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காரோட ஃப்ரண்ட் ரோல நீ ரூம், ஷோல்டர் ஸ்பேஸ், ஹெட் ரூம் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. அதே செகண்ட் ரூமே நல்ல கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோல உங்களுக்கு என்னென்ன கம்ஃபர்ட் ஒரு கார்ல தேவை எல்லாத்தையுமே தாராளமா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 323 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது 4 பேருடைய கார்கோ தாராளமா எடுத்துட்டு போலாம். ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் 48 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. சோ எவ்வளவு பேர் லாங் ஜேர்னிக்கு நீங்க தாராளமா இந்த ஒரு வண்டி யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே கடந்து மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த காருக்கு இந்த ரீசேல் வேலையில எந்த ஒரு குறையும் இருக்காது. அது மட்டும் நம்ம சர்வீஸ் காஸ்ட்டுமே பெரிய அளவிலான சர்வீஸ் காஸ்ட் கண்டிப்பா வராது. இது எல்லாமே கடந்து சேஃப்டி பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி கார்ல மிகப்பெரிய கேள்விக்குறிகள் எப்பவுமே இருந்துட்டு இருந்தாலும் கூட இந்த ஒரு கிராண்ட் விட்டாரா கார்ல அற்புதமான சேஃப்டியை தாராளமா கொடுத்துருக்காங்க. சோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூல ஒவ்வொரு வேரியன்ட்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வேரியன்ட்லயும் என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, ஆடியோல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான கம்பேரிசன் கொடுக்குறோம். அதை கண்டினியூ பண்ணி அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹுண்டா கிரேட்டாவுக்கு கூட இந்த காரை நம்ம கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். சோ ஸ்டே டியூன், கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு மொத்த நாள் இந்த ரெண்டு நாள்லயுமே உங்களுக்கு கிராண்ட் விட்டாரா காரோட அற்புதமான நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரோட செய்திகள் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம டெய்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே கடந்து நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்க நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.